வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும் பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும் வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே என்ன கார்த்தி, எலெக்ஷன்ல நிக்க போறியா? என்ன கிண்டலா? ஏன் நீ எலெக்ஷன்ல நிக்க கூடாது? எனக்கு என்ன தெரியும்? எனக்கு அரசியலுக்கு ரொம்ப தூரம். கார்த்திக், ஒருத்தனுக்கு எது தெரியாதோ அதுலதான் அவன் முன்னுக்கு வர முடியும். என்ன சொல்ற? ஆமா கார்த்தி, அரசியல் தெரியலன்னு கவலைப்படாத. இப்ப எந்த ஆள் அடிக்க போகுதுன்னு பாத்து அந்த கட்சியோட கூட்டு சேர்ந்து நின்னுடு. அதுக்கப்புறம் பாத்தேன்னா அடிக்கிற அலையில பத்தோட பதினொன்னா நீயும் ஜெயிச்சுட்டு போற. அப்புறம் பதவி பவுசுன்னு நீயும் ஏசி கார்ல ஜாலியா போலாம். என்ன சொல்ற? அம்மா தாயே, ஆள விடு. இல்லாத ஊருக்கு போற வழிய சொல்லி என்ன இம்ச பண்ணாத. வந்த விஷயத்த சொல்லு. முதல்ல நான் வரும்போது எதை பத்தி யோசனை பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லு. அப்புறம் நான் வந்த விஷயத்த சொல்றேன். அதுவா? உன் கல்யாணத்துக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலாம்னு யோசிச்சிட்டு இருந்தேன். மூக்கு வேத்த மாதிரி நீயும் வந்துட்ட. என் கல்யாணமே இன்னும் பிக்ஸ் ஆகலையே, அதுக்குள்ள கிஃப்ட்க்கு என்ன அவசரம்? என்ன இப்படி சொல்ற?
ஒருத்தர் உன்னை உயிருக்குறா நேசிச்சுட்டு கல்யாணம் ஏற்படலாம் பண்ணிக்கிட்டு சாப்பிடாம கொள்ளாம ராப்பகலா தூக்கமும் இல்லாம உன் ஞாபகத்துல இருக்கிறத மறந்துட்டியா சித்ரா? என்ன கார்த்தி டக்கல் பண்றியா? இதானே வேண்டாங்கிறது. இன்னொரு தடவை அந்த பேட்ரிக் பத்தி என்கிட்ட பேசாத, டென்ஷன் ஆயிடுவேன். நீ அந்த பேட்ரிக்க டென்ஷன் பண்ணி சூடேத்திட்டு இப்ப என் மேல கோவப்பட்டா என்ன அர்த்தம் சித்ரா? ஒரு ரூபாய் கொடுத்து ஒருத்தன சொன்னா 9 ரூபாய் கொடுத்தாதான் ஓய்வேன்னு சொன்னானா? அந்த மாதிரி இருக்கு உன் கதை. என்ன சொல்ற கார்த்தி? நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியலையா சித்ரா? அதாவது பேட்ரிக் கிட்ட நீ காரியத்தை சாதிக்க பணத்தை கொடுத்து சாதிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு அவன் வீக்னஸ புரிஞ்சுக்கிட்டு அவன அத்தை மகன் சொன்னப்பாரு, அதான் பையன் ஒரேடியா கவுந்துட்டான். நீ நினைக்கிறது தப்பு. அந்த பேட்ரிக்கு செக்கும் தெரியாது சிவலிங்கமும் தெரியாது, எத பார்த்தாலும் கும்பிடுறான். தூங்குறவனும் எழுப்பலாம், ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவன் எழுப்பவே முடியாது. அந்த பேட்ரிக்கு நீ எம்டி பிராக்கெட் போட்ட விஷயம் நல்லாவே தெரியும். இருந்தாலும் நீ தான் வேணும்னு சொல்றான், அவனை என்ன செய்ய முடியும்? எப்படி திருத்த முடியும்? இம்பாசிபிள் சித்ரா. என்ன இது எல்லாமே தலைகீழா மாறிட்டு இருக்கு. என்ன சங்கீதா, முன்ன மாதிரி அடிக்கடி பார்க்க முடியல, பயங்கர பிஸியோ? இல்லப்பா, நிறைய ஹோம்வொர்க் கொடுக்கறாங்க, நேரமே பத்தல, எப்படா முடிப்போன்னு இருக்கு. நம்ம செய்யற வேலைய ரசிச்சு செய்யணும், கடமைக்கு செஞ்சா போர் அடிச்சு போயிரும், அப்புறம் வாழ்க்கையும் அப்படிதான். சொல்றதெல்லாம் ஈஸி தான், ஒவ்வொரு அசைன்மெண்ட் கொடுப்பாங்க பாரு, அவ்வளவு கஷ்டமா இருக்கும். கஷ்டம் நினைச்சா எல்லாமே கஷ்டம் தான், ஈஸி நினைச்சா எல்லாமே ஈஸி தான். நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். பாப்போம், டீச்சர் ஆனது என்னோட கனவு. நான் வீட்டுல தனியா இருக்கும் போது நான் டீச்சர்னு நினைச்சிட்டு நிறைய குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கற மாதிரி நடந்துப்ப தெரியுமா? அப்படின்னா வீட்டுல மென்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பேன்னு சொல்லு. ஹே, டென்ஷன் ஆகாத, ஏதாவது படத்துக்கு போலாமா? ஐயோ, நான் வரலப்பா. ஏன் பயப்படுற? இல்ல, யாராவது பார்த்து வீட்டுல சொல்லிட்டா? என்னைக்காவது ஒரு நாள் தெரிய போகுது, அது என்னைக்கு தெரியட்டுமே. உனக்கு எல்லாமே விளையாட்டு தான். எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா ஏண்டி பட்டணத்துக்கு படிக்க போனியா இல்ல லவ் பண்ண போனியான்னு விளக்கமா தலைய அடிப்பாங்க. வாங்கிக்க, லவ்னு வந்துட்டா அடி வாங்குறது சாதாரண விஷயம். அடி வாங்கி பாரு, அப்புறம் தெரியும். எல்லாத்துக்கும் பயப்படாத, எதுவுனாலும் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கணும். இங்க பாரு, நம்ம சந்திக்கிறதே கொஞ்ச நேரம், அதுல நீ கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்காத. சரி, உங்க ஆபீஸ்ல எத்தனை பேர் வேலை பாக்குறாங்க? 200-300 பேர் வேலை பாப்பாங்க. எல்லாருமே கேர்ள்ஸ் தானா? எல்லாருமே கேர்ள்ஸ்னா யாரு வேலை பாப்பா? ஒரு 200 ஜென்ஸ் இருப்பாங்க. எல்லாரும் உன் கூட சேர்ந்து தான் வேலை பாப்பாங்களா? நான் தனியா தான் வேலை பாப்பேன், என் சீட்டை சுத்தி ஒரே லேடிஸா தான் இருப்பாங்க. கேர்ள்ஸ் எல்லாம் எப்படி, ரொம்ப ரிசர்வ் டைப்பா இருப்பாங்களா? ஒரு சில கேர்ள்ஸ் தான் ரிசர்வ் டைப்பா இருப்பாங்க, மத்த கேர்ள்ஸ் எல்லாம் ஒரே லொடலொடா பார்ட்டி தான். பேச ஆரம்பிச்சாலுங்க நிறுத்தவே மாட்டாளுங்க. நீங்க எப்படி? நாம தான் ஜாலி டைப்பாச்சே, எப்பவும் கலகலன்னு பேசிட்டு ஜாலியா இருப்போம். அப்போ வேலை பார்க்காம கடலை போட்டுட்டு இருப்பீங்கன்னு சொல்லுங்க. அது சரி, வேலை பார்க்காம யார் சம்பளம் கொடுப்பா? வேலை பார்த்துக்கிட்டே கடலை போடுவோம். ஏண்டா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாலேயே மத்த பொண்ணுங்க கிட்ட கடலை போடுவேன்னு சொல்லுவ? சீ, இந்த ஆம்பளைங்க இப்படிதான், ஒரு பொண்ணை பார்த்துட்டா போதும் ஏன்னு பல்ல கட்டி இழிப்பாங்க. பொண்ணுங்க மட்டும் ஒழுங்கா, அவங்கள தான் பல்ல கட்டுவாங்க. ஒவ்வொரு பொண்ணுங்க கமெண்ட் அடிப்பாளுங்க, சமாளிக்கவே முடியாது. கமெண்டா, அந்த அளவுக்கு போயாச்சா? ஆமா, 4 பசங்க மத்தியில ஒரு பொண்ணு இருந்தா ஜாலியா பேசுவாங்க, இதே 4 பொண்ணுங்க மத்தியில ஒரு பையன் இருந்தா கலாட்ட பண்ணி காலி பண்ணிடுவாளுங்க. ஓ, உன்ன சுத்தி எத்தனை பொண்ணுங்க வேலை பாக்குறாங்க? என்ன சுத்தி ஒரே பொண்ணுங்க தான், அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு படுற அவஸ்தை இருக்க ஒரே கஷ்டம்பா. பேசாம வேற சீடுக்கு மாற வேண்டியதானே? நல்லா கதையை கெடுத்தப்போ பொண்ணுங்க இருக்கிறதுனாலதான் ஜாலியா வேலை பாக்குறேன். இப்ப புரியுது நீ வேலை பாக்குற லட்சணம், வேலை பாக்குற இடத்துல கூத்தடிச்சிட்டு இருக்கியா? ஏன் அப்படி பேசுற? நான் அப்படிப்பட்ட ஆளா? சும்மா உன கலாட்ட பண்றதுக்காக சொன்னேன். வேலைக்கு போயிட்டா வேலை செய்யவே நேரம் பத்தாது, இதுல எங்க கடலை போடுறது? எல்லா சாப்ட்வேர் கம்பெனிலயும் நல்ல சம்பளம் தருவாங்க, அதுக்கேத்த மாதிரி நல்லா சக்கையா புழிஞ்சு எடுத்துருவாங்க. சரண், நான் கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு, எனக்கு இந்த சிட்டில பாக்குற ஒவ்வொரு விஷயமும் பிரமிப்பாவும் இருக்கு, அதே நேரத்துல பயமாவும் இருக்கு. இங்க எல்லாரும் மிஷின் மாதிரி பரபரப்பா ஓடிட்டு இருக்காங்க. எங்க கிராமத்துல இருக்கிற நிதானம், யதார்த்தம், உண்மை இங்க யார்கிட்டயுமே இல்ல. சென்னையில பாதி பேரு வெளியூர்ல இருந்து வந்தவங்க தான், ஆரம்பத்துல ஒண்ணு மாதிரிதான் இருந்தாங்க, நாளாக நாளாக சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிட்டாங்க. இங்க பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் குறிக்கோள், உன்னால ஒரு காரியம் ஆகணும்னா வணக்கம் வைப்பாங்க, இல்லையா கண்டுக்கவே மாட்டாங்க.
சிட்டி லைஃப் ரன்னிங் ரேஸ் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும். நின்னு வச்சுக்க, தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் எப்படிதான் சிட்டில இருக்க போறேனே தெரியல. ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும், போக போக நீயே மாறிடுவ. நான் மாற மாட்டேன். உனக்கு தெரியுமா, இந்த சிட்டிலேயே உன்கிட்ட மட்டும்தான் மனசு விட்டு பேசுற. நீ மறந்துட மாட்டல்ல? உன்ன போய் மறப்பனா? நீ மறக்காம இருந்தா சரி. ஏன் அப்படி சொல்ற? எப்பவும் சிட்டில இருக்க பொண்ணுங்க லவ் பண்ணும்போது நல்லா பழகுவாங்க, கல்யாணம் வரும்போது வீட்டுல பாக்குற மாப்பிள்ளைய தான் கட்டிப்பாங்க. எல்லாரும் அப்படி இல்ல, குடும்ப சூழ்நிலை சந்தர்ப்பம் மாறும்போது தான் அப்படி மாறுறாங்க. மத்தவங்கள பத்தி எனக்கு கவலை இல்ல, நீ மாறாம இருந்தா சரி. என் வாழ்க்கையில எத்தனையோ பேர் சந்திச்சிருக்கேன், பட் உன்னை மட்டும்தான் லவ் பண்றேன். எனக்கு கல்யாணம் நடந்தா அதுவும் கூட தான், இல்லனா எனக்கு சம்பந்தம். ஏன் இப்படி எல்லாம் பேசுற? சரண், ஐ லவ் யூ சரண், ஐ லவ் யூ சோ மச். லவ் யூ டூ மா. சரி, பிரச்சனை வராத வரைக்கும் ஓகே. ஒருவேளை நம்ம நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா ஏதாவது ப்ராப்ளம் வந்தா அந்த பேட்ரிக் வந்தா நம்மள காப்பாத்த போறான். நானும் அதுதான் நினைச்சேன். ஆனா யோசிச்சு பார்த்தா எனக்கு என்னவோ பேட்ரிக் சொல்றத சரின்னு தோணுது. உனக்கு என்ன மூளைகள குழம்பிடுச்சா? பேட்ரிக் சொல்றது சரிங்கிற அவன்லாம் ஊர்க்கா மாதிரி தேவைக்கு ஏத்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு அவன் சொல்றதெல்லாம் வேத வாக்கா ஏத்துக்கிறதெல்லாம் முட்டாள்தனம். முட்டாள்தனமா புத்திசாலித்தனமாங்கறத பத்தி பேசுறதுக்கு நாம இப்ப பட்டிமன்றம் நடத்தல. முதல்ல நீங்க இந்த பயந்தாங்கோலித்தனமா இருக்கிறத விட்டுருங்க, மோதி பாப்போம். யாருகிட்ட மோத போறீங்க? என்ன சார் இப்படி ஷாக் ரியாக்ஷன் கொடுக்கறீங்க? நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? எதுக்கு சார் வருவாங்க, உங்களுக்கு தெரியாதா? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன உனக்கு இங்க வேலை? யார் சொன்னது எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு? இனிமேதான் எல்லாம் இருக்கு. இதுவரைக்கும் சுமூத்தா நடத்தலான்னு பார்த்தேன், அதுக்கு நீங்க சரி வரல. இப்ப என்னதான் வேணும் உனக்கு? பணம் தான். பணமா? பணம்லாம் தர முடியாது. இப்படி சொன்ன எப்படி? உங்களை நம்பி நிறைய கமிட்மெண்ட் பண்ணிட்டேன். சோ நீங்க தந்துதான் ஆகணும், இல்லனா உங்க மானம் மரியாதை உங்க கம்பெனி எல்லாம் இல்லாம போயிடும். உங்களுக்கு தெரியாத என்ன மானம் மரியாதை கம்பெனி இதெல்லாம் இருந்தாதான் பணம் சம்பாதிக்க முடியும். ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு டைம் தரேன், நல்லா யோசிச்சு சொல்லுங்க சார். ஜெயிலுக்கு போறீங்களா இல்ல பணத்தை தரீங்களா? வாய மூடுறா, என்ன விட்டா ரொம்ப பேசிக்கிட்டே போற. ஏ தோடா, எதுக்கு மேடம் டென்ஷன் ஆகுறீங்க? உங்களை ஒன்னும் பண்ண மாட்டேன், நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களை விட்டு வைக்கிறக்கும் காரணம் இருக்கு. எங்க பேட்ரிக் அண்ணனாலதான் உங்களை விட்டு வைக்கிறேன். இல்லனா 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 என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவேன்னு கேட்டேன், ஏதோ தப்பு செஞ்சிட்டோம். ஒரு தடவை காசு வாங்கினா பரவாயில்ல, அடிக்கடி வந்து காசு வாங்கினா என்னடா அர்த்தம்? விட்டா மாம மச்சா எல்லாரும் வந்து காசு கேப்பீங்க போல இருக்கு. காமெடி பண்ணாதீங்க மேடம், காசு தர மாட்டேன்னு நீங்க சொல்லாதீங்க. இதோ இந்த எம்டி சொல்லட்டும் பாக்கலாம். சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்க? அவர் என்னடா சொல்றது? நான் சொல்றேன், தர மாட்டாரு, தர முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோடா. சித்ரா நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? என்ன சார் உங்களை பத்தி இப்படி பேசுறா, என்ன சும்மாருன்னு சொல்றீங்க? விடு சித்ரா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதான் சும்மா இருக்க சொல்றாருல்ல மேடம், சும்மா இருங்க. நீங்க அவங்கிட்ட பணம் தர முடியாதுன்னு சொல்லுங்க சார். அவங்க பேச்சு இவங்க பேச்சு கேட்டு முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அவ்வளவுதான். நீங்க யாருகிட்ட சொன்னாலும் நான் பயப்பட மாட்டேன். எந்த கொம்பனாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னும் ரெண்டு நாள் டைம் தரேன், அதுக்குள்ள பணம் வந்தாகணும், இல்ல சிடிய போலீஸ்கிட்ட கொடுத்துருவேன். போலீஸ் கிட்ட தானே போய் குடுறா? என்னது குடுறாவா? கொடுத்தா என்ன ஆகும்னு தெரியும்ல? எல்லாம் எனக்கு தெரியும். என் கூட சேர்ந்து நீயும் உங்க அண்ணனும் தான் மாட்டுவீங்க. நாங்க எதுக்கு மாட்டோம்? கொலைக்கு துண போனதுக்கும் அதை இத்தனை நாள் சொல்லாம இருந்ததுக்கும் அதை வச்சு நீங்க என்கிட்ட வாங்கின பணத்துக்கும் தான்.
என்ன பயமா இருக்கா? நானே பெரிய கிரிமினல், எங்கிட்டே மிரட்டி பாக்குறியா? பேட் எடுத்தவெல்லாம் டெண்டல்கர் ஆக முடியாது. ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடு. மேடம் ஒரு 50,000. டேய் போடானா போடா. என்ன சித்ரா இப்படி பேசிட்ட? பின்னனுங்க இவனுக்கு கிட்ட எல்லாம் இப்படி தான் பேசணும். கொலைக்கிற நாய் கடிக்காது. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. இவனுங்கள இப்படி தான் டீல் பண்ணனும். இல்லனா நம்மள விட மாட்டானுங்க இவனுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சித்ரா. இனி எல்லாம் நான் பாத்துக்கறேன். சங்கீதா, நான் கேக்குற கேள்விக்கு கரெக்ட்டான பதில சொல்லு. யார் அவன்? சரண். எத்தனை நாள் பழக்கம்? ரொம்ப நாள் பழக்கம். இதுக்காக தான் நீ கிராமத்துல இருந்து பறந்து வந்தியா? இல்ல மாமா. இங்க பாருமா, சிட்டில இருக்கிற எவனையும் நம்பாத, எல்லாம் ஃப்ராட் பசங்க. உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்களை கரெக்ட் பண்றதுக்காகவே அலைவானுங்க. மாமா, சரண் அப்படிப்பட்டவர் இல்ல, நல்ல டைப். இங்க பாருமா சங்கீதா, உங்க குடும்பத்திலேயே படிக்கிற பொண்ணு நீ மட்டும்தான். நீ நல்லா படிச்சு டீச்சர் ஆவேங்கிற நம்பிக்கையில தான் உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. நீ படிக்கிறத விட்டுட்டு லவ் கிவன் அலைஞ்சா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். மாமா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா நான் படிக்காம அவர் கூட பழகல. இப்ப கூட என்னோட டீச்சர் ட்ரைனிங்ல நான் தான் நம்பர் 1 ஸ்டூடண்ட். சங்கீதா, உன்னோட அறிவுக்கும் அழகுக்கும் நீ இருக்க வேண்டிய இடமே வேற. படிப்ப முடிச்சதும் நல்ல வேலைய கண்டிப்பா நல்ல வாழ்க்கைய நான் உனக்கு அமைச்சு தரேன். உங்களுக்கு எதிர்த்து பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா. வாழ்க்கையில ஒரு தடவை தான் பிறக்கிறோம். அதுல நான் ஆசைப்பட்ட மாதிரி வாழணும்னு நினைக்கிறேன். மத்தவங்க கட்டாயத்துக்காக யாரையோ ஒருத்தரை கட்டிக்கிட்டு காலம் புற கண்ணீர் சிந்த நான் தயாரா இல்ல. சரண் நல்ல வேலையில இருக்காரு. மாசம் 20,000 சம்பாதிக்கிறாரு. அடுத்த வருஷம் 40,000 சம்பாதிப்பாரு. போக போக அவரோட ஜாப் நல்ல டெவலப் ஆகும். அதுவும் இல்லாம அவர் நல்ல கேரக்டர், எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. அவங்க அப்பா அம்மாக்கு ஒரே புள்ள, சொந்த வீடு இருக்கு. இதுக்கு மேல வேற என்ன மாமா வேணும்? இவரை விட வேற நல்ல மாப்பிள்ள எனக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ கிராமத்து பொண்ணு, ஒருத்தர் சொல்றத வச்சு உடனே நம்பிடுறமா. நிறைய பேரு நான் இன்ஜினியர் டாக்டர்னு போய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஒரு நாள் பணத்தோட எஸ்கேப் ஆயிடுறாங்க. இன்ஜினியர் வேலை பாக்குறவன் அவன் தகுதிக்கு மேலதான் பொண்ணு எடுத்து வாழணும்னு ஆசைப்படுவாமா. வசதி இல்லாத பட்டி கேட்ட பொண்ண கட்ட அவனுக்கு என்ன தலையெழுத்தா? அவர் நல்ல டைப் மாமா. சங்கீதா, பசங்க பொண்ணுகளை கவர் பண்றதுக்கு நிறைய அல்வா கொடுப்பானுங்க. வேலை முடிஞ்சதும் கழட்டி விட்டு போயிட்டே இருப்பானுங்க. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அவர் கூட்டிட்டு வரேன். நீங்க வேணா விசாரிச்சு பாருங்க. அவர் வீட்டுக்கும் போவோம். அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசி பாப்போம். அதுக்கப்புறம் என்ன செய்யலன்னு முடிவு பண்ணுவோம். சங்கீதா, ஒரு புடவை எடுக்க மணிக்கணக்கா செலவு பண்றீங்க. புருஷனை மட்டும் ஏன் உடனே செலக்ட் பண்றீங்க? மாமா, ஒருத்தரை பார்த்ததும் இவர் ஓகே ஆவாரா, நமக்கு செட் ஆவாரா, இவரை கட்டிக்கலாமா வேணாமான்னு எங்களால 5 நிமிஷத்துல முடிவு பண்ண முடியும். இப்ப பொண்ணு பார்க்க மாப்பிள்ள வராரு, காஃபி கொடுக்கற 5 நிமிஷத்துல அவர் பொண்ணு ஓகே பண்றது இல்லையா? அந்த மாதிரி தான் மாமா இதுவும். அது மட்டும் இல்லாம நான் சரண் கூட நல்லா பேசி பழகிருக்கேன். அவர் கூட சேர்ந்து வாழ்றதுதான் எனக்கு சரியான படுது. வாழ்க்கையில கல்யாணங்கிறது ஒரே ஒரு தடவை நடக்கிறது. அது அதுக்கு பேரு தாமா ஆயிரங்காலத்து பயிர்னு சொல்லுவாங்க. பார்த்த உடனே முடிவு எடுத்துட முடியாது. இப்ப நீ சொன்னியே காஃபி கொடுக்கற டைம்ல கரெக்ட் பண்ணுவோன்னு. அப்ப நீ அவரோட அழகு, வெயிட், ஹைட் இதை மட்டும்தான் நீ பாப்ப. ஆனா வீட்டுக்காரங்க பையன் யாரு, அவன் நம்ம ஜாதி தானா, அவங்க குடும்பம் எப்படி, அவன் எங்க வேலை பாக்குறான், நல்லவனா கெட்டவனா, இப்படி எல்லாத்தையும் விசாரிப்பாங்க. இதுக்கும் மேல ரெண்டு பேர் ஜாதகத்தையும் காட்டி பொருத்தம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணமே பண்ணுவாங்க. இவ்வளவு விவரமா பேசுற நீங்க ஏன் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி இப்ப அவசரப்படுறீங்க? நம்ம என்ன வேணாலும் ஆசைப்படலாம், ஆனா யாருக்கு என்னன்னு அவன் தான் முடிச்சு போடுவான். அத மீறி நம்ம எதுவும் பண்ண முடியாது. என் மனசுல அவரு கட்டிக்கிட்டா நல்லா இருப்பேன்னு தோணுது. இதுக்கு மேல எது நடக்கணுமோ நடக்கட்டும் மாமா. பட்டிக்காட்டுக்காரியான்னு நினைச்சேன், ஆனா பயங்கர விவரமா தான் இருக்க. நாம ஒரு லட்சியத்தை நினைச்சிட்டா அதை நோக்கிதான் போகணும். அப்பதான் நாம நினைச்சத சாதிக்க முடியும். அதை விட்டுட்டு மனச அலைய விட்டா நாம நினைச்ச லட்சியத்தை அடையவே முடியாது.
பாத தவறி போச்சுனா நாம இருக்கிற இடத்துக்கு போய் சேர முடியாது. எங்க அம்மா அப்பா கிட்ட பேசி நான் ஓகே வாங்கிடுவேன் மாமா, ஆனா உங்ககிட்ட தான் வாங்க முடியல. ஏன் மாமா என் மனசு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அவரை விட ஒரு நல்ல மாப்பிளைய உங்களால கொண்டு வர முடியுமா? உனக்கேத்த மாப்பிள நான் பக்கத்திலேயே இருக்கேன். இது கூடவா தெரியல. என்ன மாமா? எங்க பாருமா, முதல்ல டீச்சர் ட்ரைனிங் முடியுமா? அவங்க கூட பழகுறத விட்டுரு, கொஞ்ச நாள் போகட்டும். உனக்கு வயசு இருக்கு, அழகு இருக்கு, பொறுமையா இருமா. எதுக்கும் நீ கவலைப்படாத, உனக்கு நல்லபடியா நான் ஒரு வாழ்க்கைய அமைச்சு தரேன். உங்க வாழ்க்கையே உங்களால சரியா அமைச்சுக்க முடியல, அப்படி இருக்கும்போது என் வாழ்க்கைய எப்படி சரியா அமைச்சு வைப்பீங்க? சாரி, உங்க மனசு காயப்படுற மாதிரி பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க மாமா. பேசுறது எல்லாம் பேசிட்டு மன்னிப்பு வேற கேக்குறியா? மத்தவங்க என்ன பத்தி எது வேணாலும் பேசட்டும், அத பத்தி நான் கவலைப்படல. ஆனா என்ன பத்தி, என் மனச பத்தி தெரிஞ்ச நீ இப்படி பேசலாமா? நீ ஒரு கத்தியால என்ன குத்தி இருந்தா கூட கவலைப்பட்டிருக்க மாட்டமா? சாரி மாமா, என் மேல இவ்வளவு மதிப்பு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. கல்யாண